குடியரசு தின விழாவில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி இடம்பெறாது என ஒன்றிய அரசு திட்டவட்டம். விதிகளின்படியே அலங்கார ஊர்திகள் தேர்வு என முதலமைச்சருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கடிதம். கோவையில் பெரியார் சிலை அவமதித்த வழக்கில் இந்து முன்னணி நிர்வாகி உட்பட இருவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. கோவை காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் நடவடிக்கை. திராவிட மாடல் வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டும். திட்டக்குழு ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டும் இடத்தை முற்றுகையிட்டு போராட திட்டம். திருவாரூரிலிருந்து 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மூலம் தமிழ்நாடு விவசாயிகள் புறப்பட்டனர். டெலிபிராம்டர் பழுதால் தடைபட்ட பிரதமர் மோடி உரை. ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கடும் விமர்சனம். ஆஸ்கர் விருது குழுவின் யூடியூப் சேனலில் வெளியான முதல் திரைப்படமானது ஜெய் பீம். இயக்குநர் ஞானவேல் பற்றிய விளக்கத்துடன் 13 நிமிட காட்சிகளை வெளியிட்டு கௌரவம். கோவை அருகே 2வது நாளாக நீடிக்கிறது சிறுத்தையை பிடிக்கும் பணி. தனியார் குடோனுக்குள் பதுங்கிய சிறுத்தையை உயிருடன் பிடிக்க வனத்துறையினர் தீவிரம். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 17 வயது பெண் சிறுத்தை உயிரிழப்பு. சிங்கம் இருந்த ஒரு வாரத்திற்குள் சிறுத்தை பலியானதால் அதிர்ச்சி. வடகடலோர மாவட்டங்களில் இன்று சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தைப்பூசத்தை ஒட்டி பழனி முருகன் கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரை. மலை மீது அனுமதி இல்லாததால் அடிவாரத்தில் கிரிவலம் வந்து வழிபாடு. வடலூர் சத்தியஞான சபையின் 151வது தைப்பூச ஜோதி தரிசன விழா. கொரோனா பரவல் எதிரொலியாக பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. ஊத்தங்கரை அருகே பாரம்பரியமிக்க எருது காட்டும் விழா. பொம்மைகள் குடைகளுடன் எருதுகளுக்கு உற்சாகமூட்டிய பொதுமக்கள். பஞ்சாப் முதலமைச்சர் சன்னி உறவினர் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை. தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் உள்நோக்கத்தோடு சோதனை என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பஞ்சாப் தேர்தலில் ஆம் ஆத்மி முதலமைச்சர் வேட்பாளராக பகவந்த் மான் நிறுத்தம். கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. இந்தியாவில் மேலும் 238,018 பேருக்கு கொரோனா. பல மாநிலங்கள் பரிசோதனையை குறைத்ததால் தொற்று எண்ணிக்கை குறைந்ததாக தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.